மக்க அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து சந்த 2.5 வருஷத்துக்குள்ள கஞ்சா கடத்துல இருந்து போலி மதுபானங்கள் கடத்த வரைக்கும் எல்லா வேலையும் பாக்குறானுங்க. இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும், இந்த திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எதிர்கட்சியாக, முக்கியமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஒன்று கூடி ஒரு தேர்தலை எதிர்கொண்டு மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக அதிமுக நடந்துக்கணும். அதுலேயும் முக்கியமாக அதிமுகன்ற கட்சிக்கு அதிகப்படியான பொறுப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு தலைமை தாங்கும் போது அதிமுகன்ற கட்சிக்கு இங்கே என்ன பொறுப்பு இருக்குதோ அதை உணர்ந்து அவர் செயல்படுறாரா அப்படின்னா, அதிமுகன்ற கட்சி நல்ல நிலைமைக்கு வருதோ இல்லையோ, ஆனால் எடப்பாடி பழனிசாமின்ற ஒற்றை நபருக்கு இந்த அதிமுகன்ற கட்சி முழுமையாக சொந்தமாகணும். இந்த முடிவை நோக்கி மட்டும்தான் அதிமுகவோட தலைமை நகர்ற மாதிரி நமக்கு தோணுது. கெடுவாய்ப்பாக தமிழக மக்களுக்கு இது நல்ல செய்தி கிடையாது. ஏன் அப்படின்னா, திமுகவை வீழ்த்து நினைக்கிறோம், ஆனால் எதிர்க்க எல்லாமே செதஞ்சு போயிருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போ வீழ்த்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுக, அதாவது கட்டமைப்பு ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய அதிமுக அந்த பொறுப்பை ஒழுங்கா செய்யலன்னு வச்சுக்கவே, மக்களுக்கு திமுக வீழ்த்துக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு? அப்படியான நிலைமை தமிழகத்துல கடந்த 40-50 வருஷங்களில் கிடையாது. முதல் முறையாக ஒரு பெரும் குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு அதிமுகவுடைய தலைமை. இன்னும் 2 மாதங்களில் தேர்தலை சந்திக்க போறாங்க. இந்த நிலைமையில பாஜக கூட்டணியில நாங்க கிடையாது, வெளியே வந்துட்டீங்களே, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, வலுவான கூட்டணியை உருவாக்குறதுக்கான முயற்சியில அப்ப இருந்து ஈடுபட்டுக்கணும். திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி எங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு மக்கள் நம்பு விதமாக நீங்க நடந்துக்கணும். ஏதாவது ஒரு போராட்டங்களை தமிழகம் முழுவதும் பரவலாக நடத்தி மக்கள் மனதில் அதுக்கான வலுவான சிந்தனை உருவாக்குறீங்கன்னா அது கிடையாது. 2.5 வருஷமாவும் எந்த போராட்டம் நடத்தல, சமீபத்தில் கஞ்சா வழக்கில் கைதாகிருக்காங்க, அதிகபட்சம் நீங்க பண்ணது 4 லட்சம் போயிட்டு வந்துருக்கீங்க. இப்பதான் ஒரு 2-3 போராட்டம் நடத்திருக்கீங்களே ஒளியே, கடந்த 2.5 வருஷங்களில் பெரிய போராட்டங்கள் எதுவும் நடத்தவே கிடையாது. எனவே எதிர்கட்சியாக வலுவா நீங்க போய் சேரவும் கிடையாது. இந்த நிலைமை அதிமுக பாஜக இதுக்கான கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நீங்களே முன் வந்து தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ வரைக்குமே கூட மத்திய தலைமை, பாஜக மத்திய தலைமை என்ன சொல்றாங்கன்னா, கதவுகள் திறந்தே தான் இருக்குன்றாங்க. எனவே அவங்க கூட்டணிக்கு விரும்புறாங்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதிமுக தலைமையில தானாக முன் வந்து இந்த கூட்டணியை முறிச்சிருக்காங்க. முறிச்ச கையோட இவங்க மற்ற நபர்களை தன்வசப்படுத்துறாங்களான்னு அதுவும் கிடையாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கானா? கிடையாது, அவங்க பாஜகோட போயிட்டாங்க. சார், அதுக்கடுத்து ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்காருன்னா அவரும் பாஜகோட போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஏசி சண்முகம் அவர்கள் இருக்காருன்னா அவரும் பாஜகோட போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே குறிப்பிட்ட அளவு அந்தந்த பகுதிகளில் குட்டி குட்டியா வாக்கு இருக்கக்கூடிய நபர்கள். இந்த நபர்கள் எல்லாருமே ஏன் அதிமுகவுடைய தலைமையை நம்பல? கடைசியா எங்க போய் நிக்கிறீங்க? மன்சூர் அலிகான் போய் நிக்கிறீங்க. மன்சூர் அலிகான ஜெயலலிதா அவர்கள் அவர் கேட்டு பக்கத்து விடுவாங்களா? அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா நீங்க பலவீனமா இருக்கீங்கன்றத வேற யாரும் சொல்ல தேவையில்லை. இந்த மாதிரி நடவடிக்கைகளை நல்லா தெரியுது. அந்த ஆள் வெளியே வந்து குவார்ட்டர் இருக்கு இல்லையா, அது மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும், அதுதான் அந்த கட்சியோட கொள்கை. அந்த லட்சத்தை அவன் பேசிட்டு போறாரு. இதே இடத்துல ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது 40 தொகுதிகள் தனிச்சு நின்றாங்க. நீ எவன் வேணா வர தேவையில்லை, 40 தொகுதிகளும் தனிச்சு நிற்போம். ஏன் கட்டாயம் அந்த அளவுக்கு வலுவா இருந்துச்சு, அவங்க எடுத்த நடவடிக்கை மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா தனிப்பெரும் தலைவராக மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, ஜெயலலிதா அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. எனவேதான் 40 தொகுதி ரெண்டு பேரும் 40 ஜெயிக்க முடிஞ்சது. கடைசியா சரத்குமார் அவர்கள், அவருக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு அவர் தான் சொல்லணும். ஆனா அவரும் தன் கட்சியவே கடைசிட்டு போய் பாஜக சேர்த்துட்டாரு. ஏன் இவங்க யாருமே அதிமுக நோக்கி நகரல? ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கல? இந்த கேள்வியை சராசரி மனிதர்கள் எல்லாரும் எழுப்ப ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துலதான் நான் மீண்டும் தெளிவா சொல்றேன், இதுவே ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஆளுமிக்க தலைமையாக இந்த நபர்கள் எல்லாரும் நம்புறாங்க. அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய எல்லா கலந்து வெவ்வேறு கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனால் கூட்டணி வச்ச பொழுது எல்லாமே ஜெயலலிதா அவர்களை ஒரு வலுவான தலைமையாக அவங்க நம்புறாங்க. இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களை வலுவான தலைமையாக யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கட்சிக்குள்ளேயே 2வது கட்ட தலைவர்களே அவர் பெரிய தலைமையாக அவங்க ஏத்துக்கல. அப்படின் போது சமகாலத்தில் அவரோட நல்ல அரசியல் இருந்தவங்க, அதாவது 50 வயசுல என்னவா இருந்தாரோ அவரோட நல்ல பொசிஷன் இருந்தவங்க, இப்ப நீங்க சொல்லக்கூடிய நபர்களுக்கு குட்டி குட்டி கட்சியா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாரும் வலுவா இருந்தவங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில ஏழுமிக்க என்ற கட்சி காலத்தின் போக்குல கடைச்சிருச்சு, அவ்வளவுதானே தவிர, எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் ஆளுமிக்க தலைவர் அப்படின்னு இவங்க யாரும் ஏத்துக்கவே இல்லை. இதுல அதிமுக பாஜக இந்த கூட்டணியோட சேர்ந்து தேர்தலை சந்திச்ச, கடந்த முறை தேர்தலை சந்திச்ச பாமக தேமுதிக, இந்த ரெண்டு கட்சி இதுல பாமக தீவிரமான உடன்படிக்கையில பேச்சுவார்த்தை நடத்தினது அதிமுக. முக்கியமாக சி வி சண்முகம் அவர்களை அனுப்பி பல முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க, இன்னமும் அவங்க ஒரு முடிவுக்கு வரல. எனக்கு தெரிஞ்சு பாமக பாஜகவுடன் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அது எதனாலனா, கூட்டணி கணக்குன்றது ஒரு லாப கணக்குன்னு வச்சுக்கோங்க, வெற்றி கணக்கும் இருக்கு லாப கணக்கும் இருக்குது. இங்கே அதிமுகவுடன் போறதுனால பாமகவுக்கு என்ன லாபம்? இதுவே ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு பாஜக போனான்னு வச்சுக்கோமே, அதுல பெரிய லாபம் அவங்களுக்கு இருக்கு. அது தவிர எல்லா பேருக்குமே தனிப்பட்ட விதத்துல வழக்குகள் இருக்கும், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்படி பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு கூட்டணி கட்சியாக நம்மளால சில விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னு இந்த கட்சிகள் நம்பி அதனாலதான் அவங்க பின்னாடி போறாங்க.
யாரும் அதிமுக நம்ப வேண்டிய தேவையின் இருக்கே, அப்படி என்ன உழைச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையை தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில பேருக்கு வேணா தேவை இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பெரும் தலைவர் அப்படின்னு அவங்களே நம்பாத போது இவங்க எதுக்கு நம்பணும்? அதற்கடுத்து தேமுதிக அவங்க ஒருத்தவங்க தான் கிளியரா சொல்லியிருக்காங்க, திமுகவோட நாங்க கூட்டணி இல்லைன்னு. எனவே அதிமுகவோடய பாஜகவோடையா அப்படின்னா அதிமுகவோட போறதுக்கான சமிக்கை தான் தெரியுது. அப்படியே போனாலும் கூட அவங்க 7 சீட்டு வரைக்கும் கேட்குறாங்க. என்ன கட்டமைப்பு அவங்களுக்கு இருக்குன்னு தெரியல. எதனால இந்த அளவுக்கு தேமுதிக போன்ற கட்சிகள் டிமாண்டை உருவாக்க முடியுது அப்படின்னா, அந்த அளவுக்கு வலுவா நீங்க இல்ல, ரொம்ப பலவீனம் ஆயிருக்கீங்க. அந்த பலவீனத்துக்கு காரணமே முதலாவது ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய நல்ல கட்சிகள் எதுவும் உங்க கூட்டணியில இல்ல, ரெண்டாவது உங்க கூட்டணியில வந்து சேர்றதுனால எந்த பெரிய பலனும், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய பலனும் இருக்கையா, அது பெருசா யாருக்கும் கிடையாது. அப்படின்ற போது இந்த கூட்டணி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்களா போய் நாங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான மக்கள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கா எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சியை வம்படி எழுத்துட்டு வரீங்க? அந்த கட்சி ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி வச்சிருக்கு, அதாவது தீவிரவாத நடவடிக்கையில தொடர்புல ஆரம்பிச்சு சமீபத்த போதைப் பொருள் கடத்தியா பாருங்க அவன் வரைக்கும் அந்த கட்சி தொடர்பு இல்லாத பிரச்சனையே கிடையாது. ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் அந்த கட்சிக்கு உண்டு. அந்த கட்சியை தூக்கி தலையில வச்சுக்கவனா கொண்டாடுவானா? அந்த கட்சி நீங்க உள்ள வச்சிருக்கீங்க, நீங்க வேணா பாத்துக்க, அந்த கட்சினாலே உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற வாய்ப்பு உண்டு. இது முதலாவது பகுதி. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு எந்த இடத்துல பெரிய அளவுல கேள்விக்குறியாக்கப்படுது அப்படின்னா, நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்களா இல்லையா, எது பாஜக வெளியே அனுப்பிட்டீங்க, சரி ஓகே வெளியே வந்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க சரி எப்படியோ போங்க. அப்ப எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய திமுக கூடாரம் இல்லையா, அதை பலவீனப்படுத்துறதுக்கான வேலையில் ஈடுபட்டு இருக்குமா இல்லையா? எத்தனை முறை நீங்க பாமக போனீங்களே, அத்தனை முறை எத்தனை முறை நீங்க வைகோட்டியோ இல்ல எத்தனை முறை நீங்க விடுதலை சிறுத்தையோ பேச்சுவார்த்தை நடத்தினீங்க? அந்த கூட்டணியை கலைச்சு கொண்டு வரது உங்களால முடியவே இல்லையில, அது சின்ன சலசலப்பு கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், திமுகவுடைய கூட்டணியில போன முறை என்ன பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சாங்களோ அதே மாதிரி எந்த சிக்கல்லாம் பேச்சுவார்த்தை முடிச்சாங்க. யாரு, விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், 2 கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், வைகோ ஆகட்டும், இவங்க யாருமே நகரவே இல்லை. எல்லா பேரும் மீண்டும் அதே 2 சீட்டை வாங்கிட்டு திமுக உடனே இருக்க விரும்புறாங்க. ஏன் இந்த கூட்டணி உங்களால் உடைக்க முடியல? நீங்க என்ன சொன்னீங்க, பாஜக இருக்கிறதுனால சிறுபான்மையின மக்களுடைய வாக்கு வாங்கிருக்கியா, அந்த ஓட்டு பெரிய அளவில் பிரச்சனை ஆகுது, அதனால இவங்கள வரமாட்டாங்க. இந்த பாஜக வெளியேற்றோம்ல, இனிமே பாருங்க எல்லாரும் வருவாங்கன்னு ஒரு கற்பனை குதிரையை ஓட்டுனீங்களா இல்லையா? ஆனா எந்த கட்சியும் திமுக விட்டு பிரிஞ்சு இங்க வர்றதுக்கு தயாராகவே இல்லை. இன்னும் சொல்ல போனா உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை இழுபறியா இருக்கு, அங்க இழுபறி கூட கிடையாது, பேசி முடிச்சுட்டாங்க. மத்ததெல்லாம் விடுங்க, இந்த கொங்கு மக்கள் கட்சி நினைக்கிறேன், அந்த கொங்கு மக்கள் கட்சி உங்க பகுதி தானே, ஒரே ஒரு சீட் திமுக ஒதுக்கி இருக்கு, அதுவும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியில போறான்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சியை கூட எதுக்கு உங்க பகுதி தானே, அந்த கட்சி கூட உங்க பகுதி இழுக்க முடியல. அப்ப ஒட்டுமொத்த திமுக கூட்டணியும் வலுவா, எந்த சேதாரமும் இல்லாம, எந்த குழப்பமும் இல்லாம, எந்த தொகுதி உடன்பாட்டுல பெரிய பார்கெனிங் பவரும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு உருவாகாம வேலையை முடிச்சிருச்சு திமுக. எனவே இதுல எந்த ராஜதந்திரமும் கிடையாது, ஒரு பெரிய பின்னடைவை தான் திரும்ப அதிமுக உடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முடிவு உருவாக்கி இருக்கு. ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 2.5 வருஷமாக அதிமுக நடத்தின விதத்துல அவர் பன்னீர்செல்வம் போய் போட்டி போடுறதுக்கும் தினகரன் சசிகலா அவர்களை வெளியே அனுப்புறதையும் குறியா இருந்தாரே ஒழிய, அவங்க ஆதரவாக வெளியே அனுப்புறதுல குறியா இருந்தாரு, அந்த கட்சியை தன்வசப்படுத்துறதுல குறியா இருந்தார் ஒழிய, அதிமுகன்ற கட்சி ஒரு எதிர்கட்சி அப்படின்னு மக்கள் மத்தியில் வலுவா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் தவறினார். அதற்கு காரணம் திமுகவுக்கு பெரிய அழுத்த கொடுக்க கூடாது அப்படின்ற மனநிலையில எடப்பாடி பழனிசாமி எப்பயோ வந்துட்டார். இப்ப எடுத்த முடிவின் மூலமாக திமுக எதிர்த்தரப்பிற்குரிய வாக்கு வங்கிகளை எல்லாத்தையும் சிதைக்கிற வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்து திமுக எளிதாக வெற்றி பெறக்கான வாய்ப்புகளை உருவாக்கி வச்சிருக்காரு. வேற என்ன உருவாக்கி வச்சிருக்காரு? ஆனா இதன் மூலமாக அதிமுக வாக்கு வங்கி கூடுச்சுனா கூட பரவாயில்ல, அதிமுக வாக்கு வங்கி சமீபத்தில் எங்களுக்கு கிடைக்கூடிய நியாயமான சர்வே ரிப்போர்ட் படி பார்த்தா 18-19% ஓட்டை தாண்டாது, அதாவது 18-19% வாக்கு வங்கியை கூட தாண்டாது அதிமுக தமிழகம் முழுவதும் நாங்கள் எடுத்த கணக்கெடுப்பின்படி. எனவே திமுகவுக்கு எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய சுமார் 48-49% ஓட்டு வங்கியை ஒட்டு மொத்தமாக சிதைச்சு குழப்பி விட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆக பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அதிமுக தவறுலாம் கிடையாது, அதிமுக தொண்டர்களுடைய தவறும் கிடையாது, அதிமுக நிர்வாகியோட தவறும் கிடையாது. அதிமுகன்ற கட்சி என்ன செய்யணுமோ களத்தை அதை செய்ய தவறினாரு எடப்பாடி பழனிசாமி. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா வாக்கு வங்கியும் ஒன்றிணைச்சு ஒரு சரியான கூட்டணி அமைச்சு இங்க வெற்றி வாகை சூழ வேண்டிய இந்த காலகட்டத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி இப்ப என்ன வச்சிருக்காரு, இதுக்கு 18% பாஜக கூட்டணி அதுக்கு ஒரு 15-16% போறக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கி வச்சிருக்காரு. அதன் காரணத்தினால போன முறை 38 சீட்டு வின் பண்ணாங்க, இந்த முறை 39+1 40 சீட்டு தமிழகம், அது புதுச்சேரி 2 சீட்டு 40 சீட்டு திமுக வெற்றி பெறும். அந்த லட்சத்தில் இன்னைக்கு அரசியலை கொண்டு போய் தமிழக அரசியல் கொண்டு போய் நிறுத்தினது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபர். அவருடைய தனிப்பட்ட சுய லாப கணக்குன்னு ஒன்று இல்லையா, அந்த கணக்கின் விளைவாக தான் இங்கே கொண்டு வந்து நிற்கிறார்.
அது அதிமுகன்ற கட்சியை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நம்பிக்கைகளை அதை ஒரு பெரிய அளவில் சிதைக்கிற வேலை. தன்னை முதலமைச்சரான சசிகலா அவர்கள் உள்ளே வரவிடாமல் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் தினகரன் அவர்கள் அவரே உள்ள விடாமல் பண்ணியாச்சு, உள்ளே இருந்த பன்னீர்செல்வத்தை வெளியே அனுப்பியாச்சு, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒற்றை தலைமையாக அதிமுகவுக்கு வந்தாச்சு. இதற்கப்புறமாவது ஒரு பொறுப்போட அதிமுகன்ற கட்சி என்ன செய்யணுமோ அதை செய்யணுமா இல்லையா? இப்பவும் கூட இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் நாம எல்லாம் பெரிய அளவில் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்றாங்களே ஒழிய, இதுக்கும் பெரிய அளவில் அவங்க குரல் கொடுத்து சண்டை போடுற எண்ணம்லாம் கிடையவே கிடையாது. இதுல கடைசியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணுகுண்டு எதுன்னு கேளுங்க, அது என்ன அப்படின்னா, சமீபத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு விளக்கம் கேட்டு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு லெட்டர் எழுது. அது என்ன அப்படின்னா, இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுகவுக்கு ஒதுக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட நபர் எலெக்ஷன் கமிஷன் நோக்கி நகர்றார். ஏன்னா வழக்கு இருக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில், அதை தவிர சின்னம் சார்ந்த சில குழப்பங்கள் இருக்கு, அது சார்ந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்காரு. ஆனால் இத்தனை நாளாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாரு, எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாரா இல்லையா, எல்லாமே இவருக்கு கிடைச்சிருச்சு, தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சுன்னா எதற்காக விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், அப்போ ஒரு சிக்கல் இருக்கணுங்களா புரிஞ்சுக்க முடியுதா? இதுவே நான் உட்காந்துட்டு திமுகவுக்கு சூரியன் சின்னத்தை ஒதுக்காதீங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அவர் லெட்டர் அனுப்பினு வச்சுக்கோங்க, ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்குமா? கேட்கவே கேட்காது. இந்த குறிப்பிட்ட வேண்டுகோள் நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லும். எப்படி குறிப்பிட்ட வேண்டுகோள் நிராகரிக்கப்படுது? ஏன் தேர்தல் ஆணையத்தால் அது உறுதியாக சொல்ல முடியும், ஆனால் அதிமுக விவகாரத்தில் அதை நிராகரிக்கலை. உங்களுடைய விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க, ஆக பிரச்சனை இருக்கிறவங்களா புரிஞ்சுக்க முடியுதா? ஆக எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை முடிய போகிறது கிடையாது, இப்போதான் ஆரம்பிக்க போதும் நினைக்கிறேன்.